உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், நீ என்னடி பண்ற? படிச்சு முடிச்சிட்டு இப்படி ஊர்ல வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்க போறியா? இல்ல இல்ல, இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ சர்வீஸ். டெய்லி போய் பேஷண்ட்ஸை பார்க்கறேன். அவுட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான். பட் பிஜியில நீட் எழுதிட்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதியிருக்கேன். எப்படியும் பிஜி முடிச்சுட்டு எம்டி இல்லனா எம்எஸ் பண்ணியே ஆகணும். அப்புறமா ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாம்னு இருக்க? ஜீரியாட்ரிஷியன் டி. இங்க நிறைய வயசானவங்களுக்கு தான் முக்கியமா மெடிக்கல் கேர் தேவைப்படுது. அதான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏ பரணி, ரொம்ப தாகமா இருக்குடி. குடிக்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லு. ஓ, ஒரே நிமிஷம் இருங்க, நான் கடையில இருந்து கொண்டு வர சொல்றேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் வரேன். சரிடி. ஓகே. பொரியல? ஆமா டி. சரி, அப்படி நான் அப்பவே சொன்னேன். கடையில இப்ப யார் இருப்பா? வெட்டுக்கிளியா உங்க அண்ணனா? அண்ணன் தான் இன்னும் வரலையே. வெட்டுக்கிளி தான் இருப்பான். எப்பா வாப்பா, இனிமேதான் சமைக்க போறோம். உனக்கு மோர் கொண்டாரவா? இல்லத்தா, வேணாம். நான் இப்பதான் நம்ம கடையில குடிச்சிட்டு வரேன். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சாப்பாட்டுக்கே நேரம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் மேலுக்கு அசதியா இருக்குமா, நான் போய் படுக்கிறேன். சரிங்க மாமா. என்ன மதினி போன் பண்ணதாவோ? ஹலோ, சொல்லுங்க மதினி. ஏய் வெட்டுக்கிளி, என்னை பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே 4-5 கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வா. நீ வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ. மதுரை 4 போதுமா? ம், போதும் போதும். ஆ, அப்புறம் முக்கியமான விஷயம். ஆ, சொல்லுங்க மதுரை. அந்த ஆள் கடையில் இருக்கானா? எந்த ஆள் மதுரை? அண்ணனையா சொல்லுதீங்க? அவனை தான் சொல்றேன். போயிட்டே இருக்கணும். எங்க அண்ணன் மளிகை கடை வச்சிருக்காரு. விடிஞ்சு எந்திரிச்ச உடனே வீடு வீடா போய் பால் பாக்கெட் போடுவார்னு ஒளரிட்டு இருந்தேன்னு பாரு. கேட்டுச்சா? சரிங்க மதினி. முடிஞ்சா கூல் ட்ரிங்க்ஸ வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு போயிடு. என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை நீ பற்றவே கூடாது. ஓ, அதனால தான் அண்ணனே வரவேனானு சொல்லுதீங்களோ? கொன்றுவன். சொல்றத செய்டா. சரிங்க மதினி. சண்முகம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவளுங்களை பேக் பண்ணி வீட்டை விட்டு அமுச்சிட வேண்டியதான். அப்பா, என்னாச்சுப்பா? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? கடப்பையா, கைய நல்லா கழுவிட்டு ஓபன் பண்ணு. எல்லாம் கைய கழுவிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் வாய கழுவிட்டீங்களா காலையிலேயே? பல் தேய்ச்சிங்களா? கேக்க ஏன்பா, வேலை தானே பாக்குற? எதுக்கு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுற? ஆறு, நான் வேலை பாக்குற பையனா? என்ன பேசுதிய பரணி? இவனுக்கு அறிவு வளரலன்னு சொன்னல, அது 100க்கு 100 கரெக்ட்.
உன்னோட வீட்டுக்காரர் இருக்கார்ல சிங்க மாதிரி, அவர்கிட்ட இந்த ஆளை பத்தி சொல்லி லெப்ட் ரைட்னு வாங்க சொல்லு. கண்டிப்பா. பின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேனர்ஸ் இல்லாம பேசினா நான் சும்மா விடுவேனா? ஓ, உங்க வீட்டுக்காரர் கிட்டயா? ஆமா. என்னையே கோத்துல போதிய? ஆமா. அப்ப நாரு, நீ இவங்க வீட்டு வேலைக்காரன், இப்ப சும்மா எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க? காவியாக்கு இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ் தரல பாரு. குடு. ஓஹோஹோ, விஷயம் அப்படி போதோ? அப்படித்தான் போகுது. குடு. ஏ பரணி, அப்போல இருந்து உன் வீட்டுக்காரர் பத்தி பில்டப் கொடுத்துட்டே போறியே, ஒரு போட்டோ கூட காட்ட மாட்டேன்ற. ஓ, இன்னும் இந்த அம்மா வீட்டுக்காரர் நீங்க பார்க்காம தான் பேசுறீங்களோ? பின்ன பரணி அம்மா சொன்னாங்களே சிங்கத்தை பார்த்தா அவரை பார்க்க வேண்டான்னு. ஆமாமா, அத்தை சொன்னா கரெக்டா தான் இருக்கு. தாங்க குடிங்க. தாங்க நீங்களும் குடிங்க. தேங்க்ஸ். வாட், அத்தையா? உனக்கு எப்படி அவங்க அத்தை? ஏய், இவனும் ரிலேட்டிவ் தாண்டி, என் மாமா பையன், சும்மா கடையில வேலை பார்க்கறவன் தான். ஆமாமா, நான் சும்மா இவங்க கடையில வேலை பார்க்க பையன்தே. அதுவும் இவங்க கடை இல்ல, இவங்க வீட்டுக்காரரு, அவரு தானே கடை ஓனரு. அவரு யாரு தெரியுமா? வெறும் கடை ஓனர் மட்டும்லா, இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்ட். அவர் அப்படி மீசைய முறுக்கி விட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்தா மக்கள் எல்லாரும் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம் அப்படியே பாட்டு வருவா. ரியலி? நிச்சயமாவே ரியலிங்க. இவங்க வீட்டுக்காரரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நெத்தியில பட்ட அதுல சந்தனம் போட்டு அதுல குங்குமம் வச்சுக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரு குமரியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அம்புட்டு பேரும் லைன்ல வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ லெட்டர் கொடுப்பாவுல, அம்புட்டு அழகு அவங்க வீட்டுக்காரு. என்ன முதலாளியம்மா, சரிதானே சொன்னது? ஏய், என்ன பேசுற நீ? உண்மையதானே சொல்லுதே முதலாளியம்மா. பரணி, நீ பயங்கரமான ஆளதா கல்யாணம் பண்ணிருக்க போல. அவரை உடனே மீட் பண்ணும் போல இருக்கே. பாருங்க, நீங்களா எவ்வளவு ஆர்வமா ஆசைப்படுதீங்க, ஆனா முதலாளியம்மா ஆசைப்பட மாட்டாவுல. அவங்க ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உங்க முன்னாடி வந்து அந்த சிங்கம் நிக்கும்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.